சொன்னா கேளுங்க சார், இங்கே இருந்துருங்க சார், அதான் சார் வசதி. அது உங்களுக்கு வசதிமா? மாறி மாறி வர்ற எங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கு தெரியுமா? எங்க பசங்க இங்க வரும்போது நாங்க இருக்கணும், அவ்வளவுதானே? நாங்க இருப்போம். எங்க இருக்கிறோம்? அட வாப்பா, அட பாவை குண்ட தூக்கி போட்டு போறிய, வாங்க சார். அப்பா, இதெல்லாம் பணக்கார குசும்பு. ரூட் இப்படி மாறிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண போனா நம்மளே அப்பா வர அடிக்க சொல்றாருங்க. அது எப்படி நமக்கு நாமே அப்பா வர அடிக்கிறது? அண்ணே முடியும்ண்ணே. ஒரு செட்டு நீங்க அப்பாவை நடிக்கிறீங்க, நான் மகனா நடிக்கிறேன். இன்னொரு செட்டு நான் அப்பாவை நடிக்கிறேன், நீங்க மகனா நடிக்கிறீங்க. இப்போ ரெண்டு செட்டு ஃபாலோ பண்றது. இப்போ நீங்க அப்பாவை போறீங்க, நான் மகனா வரேன். சரி, நான் அப்பாவை போறேன். நீ வேணுவா வரும்போது மணி எங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்ல போற? வேணுவா வரதுக்கு முன்னாடி மணிக்கு வயிறு வலின்னு போன் பண்ணி சொல்லிடுறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? இது வரைக்கும் விட்டு இருக்கோம், இதுக்கு மேலே விட்டு பாப்போம். சரி விடு, காசா பணமா? அண்ணே பணம் வாங்க சார், உங்களுக்காக வெயிட்டிங். உட்காருங்க. எங்க சார், அவர் வரலையா? முதல்ல நான் வரணும், அப்புறம் நீ சொன்னா அவர் வரணும், அதானே பிளான்? இல்ல சார், அவரும் கூட வருவார்னு எதிர்பார்த்தோம். அப்புறம் அவர் வேற வரணும் இல்லையா? ஏய், அவர் மட்டும் வந்தா போருமா? அவரும் வர வேண்டாமா? ஐயோ, இது வரைக்கும் 4 hours சொல்லிட்டேன், அதுலயே 1/2 hour ஆகி போச்சு. தலைய பிச்சுக்கலாம்னா அது தனியா வந்துரும் போல இருக்கு. நீ சொன்ன அவர் எவர்? அதே சார், உங்க ஃப்ரெண்ட் பாட்டுவாதியார் கோபாலகிருஷ்ண பாகவதர். அப்படி எது சொன்னாலும் தெளிவா சொல்லு, சும்மா அவர் இவருன்னு ஏக வசனம் பேச வேண்டாம். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறேன், அவன் இன்னைக்கு வரமாட்டான். ஏன் ஏன் வரமாட்டாரு? அவனுக்கு எது சார் வலி? வயிற்று வலி. அங்க பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வேலுவா வந்திருந்தா நீங்க எனக்கு அப்பாவை நடிக்க வேண்டியதா இருக்கும். விஸ்வநாதன் வருவாரு, நம்ம ரெண்டு பேருக்கிட்ட பேசுவாரு, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவான் வச்சுங்க. நான் யார கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும்? மூத்த பொண்ணு யாரு? உங்க ஆள். ஐயோ, அப்புறம் நீங்க ஏன் ஆள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும்? ஆஹா, இந்த விஷயத்தை நம்ம யோசிக்காம விட்டுட்டமே. அண்ணே, இது வரைக்கும் எல்லாமே மாறி போச்சு, நம்ம ஜோடிகளை தவிர. அதனால இப்ப நீங்க போயிட்டு மணியா வரீங்க, அதுக்கு ஒரு வழிய சொல்லுங்கண்ணே. ஒரே வழி, பக்கத்து ரூம்ல போன் இருக்கு, அதுல போய் வேலு வரமாட்டான், மணிதான் வருவான்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். வேலுக்கு என்னாச்சு? அவன் வயசுக்கு வந்துட்டான். என்னது இது? வயசு வலி வந்து கொஞ்ச நேரம் பெட்ல பிறண்டுகிட்டு இருந்தான், அப்புறம் எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். நான் தான் வருவேன் இன்னைக்கு. சரி, வெச்சிட்டுமா? வைக்காத, கையிலயே வச்சுக்க, நான் வச்சிடறேன். சார், வேலு வரலையா, மணிதான் வராரு. சோ பாத்ரூம் போன ஹிந்தி வாத்தியர் வந்தார்னா மணி காப்பான்னு சொல்லிடலாம். நாளைக்கு வேணா நீங்க வேலுவோட அப்பாவை நினைச்சிருங்க. ஒரே பேதி, என்னால முடியல, நான் வீட்டுக்கு போறேன். மணிக்கு அப்பாவை நீங்க நடிக்கணுமே. சும்மா இருமா, உங்களுக்கு கல்யாணம் தான் நடக்கணும், யார் அப்பாவை நினைச்சா உங்களுக்கு என்ன? இது சாதாரண பேதி இல்ல. பாவம். ஆமாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம். ஓ, பாட்டு வாத்தியாரா? வணக்கம் 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 வணக்கம். எப்ப வந்தீங்க? இப்பதாங்க. எங்க ஹிந்தி வாத்தியார காணோம்? அவர் போயிட்டாருங்க. எங்க போயிட்டாரு? அவருக்கு வந்துச்சுங்க, போயிட்டாருங்க. என்ன சொல்றீங்க? அது வயிற்று வழியில பேதி வந்துச்சு, போயிட்டாருங்க. நம்ம பங்களாதான் பெருசா இருக்குதே, அதுக்காக இங்கேயேவா போக முடியும்? அட, அது இல்லைங்க, நான் பாத்ரூம் சொல்றேன். ஓஹோ, அப்படி வரீங்களா நீங்க? மகளே,
அப்பா எந்த மோனு எந்த அச்சா நான் கொடுக்கு மா நானா சந்தாட் கோட்டை மாதிரி வீடு இருக்கும்போது இப்படி ஒரு குடிசைக்குள்ள வந்து குடியிருக்கலாமா? பிறந்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. குடிசைன்னு சொல்லாது சார், இது கலைவாணி குடி இருக்கிற கோயில். நான் சங்கீதம் சொல்லி தர இடம். வரமாட்டேன். உங்களுக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்பா 5 அடி பாஞ்சா மக 50 அடி பாய்வேன். அடேங்க அப்பா, அப்பாவும் பிள்ளையும் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லுங்க. சும்மாறா டாட், இப்ப நீங்க கூட வரலன்னா 50 கோடி சொத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் காசிக்கு போயிடுவேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. என் பெருசு ஏதோ இவரு சின்ன பையன், தெரியாதனமா பேசினா விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு சங்கீதம் தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலம் தெரியல. மிஸ்டர் பிச்சைக்காரன் சார், நீங்களே சொல்லுங்க. எனக்கு 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல, ஊருக்குள்ள ஒரு பையனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். வாட் இஸ் தி ரீசன்? ரீசன் ஓடி போன அப்ப அவன் பையனா எனக்கு அவன் பொண்ணு கொடுப்பான், நான் காசிக்கு போறேன். நோ 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 நோ, இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அவ்வளவுதானே? கவலையை விடுங்க, என் பொண்ணையே உங்களுக்கு தர்றேன். ஒரு பிச்சைக்கார வீட்டுல எனக்கு கல்யாணமா? என் பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? உங்க பிரஸ்டேஜ் பத்தி எங்களுக்கு தெரியாது, ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. சரி ஓகே, நீங்க எல்லாரும் கெஞ்சி கெதறி கேக்குறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், என் ஃப்ரெண்ட் வேலுவுக்கும் கல்யாணம் ஆகணும், அப்பதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். அவ்வளவுதானே? கவலையை விடுங்க, எனக்கு 2 பொண்ணுங்க, பெரிய பொண்ண மணி சார் கட்டிக்கிட்டா, சின்ன பொண்ண வேலு சார் கட்டிக்கிட்டா. வசதி? ஐயோ, இப்ப என்ன இவ்வளவு வசதிகள் இருந்து ஒரு பிச்சைக்கார வீட்டுல கல்யாணம் பண்ண வேண்டிய விதி வந்துருச்சு. நிறைய எடுத்து இத பாருங்க, நீங்க சம்மதம் இல்லேன்னு சொல்லிட்டா சார் நான் குடும்பத்தோட உங்க கால்ல விழுந்து கெஞ்சி பாப்பேன். உங்களுக்கு இந்த மேரேஜ்ல சம்மதம் தானே? மாப்பிள்ள மணி சார், நாளைக்கு தாஜ் குரமாண்டல்ல உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டின்னர் கொடுக்க போறேன். தேங்க்யூ மாமா. நீங்க உங்க அப்பா, அதே மாதிரி வேலு அவங்க அப்பா, 4 பேரும் அந்த டின்னர்ல கண்டிப்பா கலந்துக்கிறீங்க. நாங்க சமாளிக்க முடியாது சார். நான் சமாளிக்கிறேன். நாங்க சமாளிக்க முடியாதுங்க சார். என்ன இப்போ பில்லு தானே, நான் கட்டிட்டு போறேன். பிச்சைக்கார மாமான்னு அன்பா சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? மாப்பிள்ளைக்கு பாசம் பீறிக்கிட்டு வரீங்க. அண்ணே, அவங்க வரதுக்கு நேரமாச்சு, என்ன விஷயத்துல இருக்கலாம்? அப்பாவா பிள்ளையா? இந்த குழப்பமே நமக்கு தீர மாட்டேங்குது. பேசாம காசு போட்டு பாத்துருமா? போடுங்க, குயிக், சீக்கிரம். தேங்க்யூ சார். டின்னர் முடியறக்கு முன்னே டிப்ஸ் குடுக்குறீங்களா? தேங்க்யூ. ஏ அப்பா, அது சுண்டி விட்ட காசு, பூ விழுந்திருக்கா தலை விழுந்திருக்கான்னு பாரு. ஓ சார், ஓ சார், ஓ வேலு புள்ள இங்க தான் கன்ஃபார்ம். அப்பா அங்கதான் இருக்காங்க. ஆ ஹாய். ஹாய் ஹாய். இவர்தான் மிஸ்டர் வேலு. ஹலோ ஹலோ. அது கையி. ஓ சாரி, இது கையி. வணக்கம். ப்ளீஸ் உட்கார், ப்ளீஸ் உட்கார். ஆமா, எங்க உங்க அப்பாக்கள்? அவங்களையும் நான் இப்ப பாக்கணுமே. அதெல்லாம் வேணாம், காம்பினேஷன் என்னன்னு சொல்லுங்க. பெரிய மாப்பிள்ள பாட்டுவாதியாரா இல்ல சின்ன மாப்பிள்ள ஹிந்தி வாதியாரான்னு? இது வரைக்கும் நான் சின்ன மாப்பிள்ளையும் ஹிந்தி வாதியாரையும் சேர்ந்தே பாக்கலையே. அப்ப நீங்க தான் போகணும். உங்க அப்பாவை கூப்பிட இவர் எதுக்காக போறாரு? மணி கூப்பிட்டாலே எங்க அப்பா வருவாங்களே. மணி அடிச்சா கூட வருவாரு சார். சிறைச்சாலை அனுபவம், மாதா கோயில் மணிய சொன்ன அது சார். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில எங்களுக்கு இருக்கிற மில்லில லேபர்ஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி, அத பத்தி ரூமுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கடவுளே நினைச்சா கூட எங்க 4 பேரும் ஒண்ணா பார்க்க முடியாது சார். விசிட் யா, நான் போய் வேலுவோட அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். சார், எஸ் சார், எல்ல சார், வேலு இங்க மேல மோசம் புகழ் போறட்டா. ஐயோ, இந்த கருமாந்தத்தை என்னால மறக்க முடியலையே. வெரி ஃபன்னி சார். யா 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 சார், ஃபேக்டரியில லேபர்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார், அதனால ஆளுங்க உள்ள பூந்து பயங்கர கலாட்டம் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டியை டைட்டா போடணும் சார். நீங்க இதெல்லாம் பாக்குறதே இல்லையா? முதலே ஒரு செக்யூரிட்டி தான் பாத்துட்டு இருந்தாரு. ஏய் சு வேலு, டை வேலு.
அது இந்த கல்யாண விஷயமா நாங்க இங்க உங்ககிட்ட பேச வந்துட்டோமா அதனால அந்த ஃபேக்டரி யாராலையும் கவனிக்க முடியல டேய் வேலு என்னடா இங்க உட்கார்ந்திருக்க எது டேய் வேலு யார் நீங்க உங்களுக்கு எப்படி இவரை தெரியும் நல்லா கேட்டிங்க நான் மேனேஜரா வொர்க் பண்ற பேங்க்ல இவன் செக்யூரிட்டி வாட்ச்மேனா வொர்க் பண்றான் எது வாட்ச்மேனா மாப்ள என்ன இவர் வளர்றாரு இவன் மாப்பிளையா என்ன கண்டா விடாது ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத உதவாக்கற நானே பிரயோஜனம் இல்லாம வேலையை விட்டு தள்ளிட்டேன் இவருக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறீங்களா கிழிஞ்சது உங்க குடும்பம் என்னங்க இது ஒரு குழப்பம் அம்மா ஏன் குழப்பம் கிழப்பம்னு சின்ன விஷயத்தை பெருசாக்குற அவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஏதாவது ஐடியா வரும் குழப்பம் தீந்துரும் வேலு சீக்கிரம் ஏதாவது யோசிங்களே நீங்க சொல்றது வேலுமணி தானே நான் உன்ன சொன்ன நான் வேலுசாமி வேலுமணி எங்க அண்ணன் சின்ன வயசுல ஒரு சாமி சுத்திட்டு இருந்தான் அப்பா வீட்டு விட்டு விரட்டிட்டாரு அப்படியா பாக்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரில இருக்கீங்க அது ரெட்டை பிறந்த உடனே கத்திரி போட்டு வெட்டிட்டாங்க ஓ என்ன கொஞ்ச நேரத்துல நான் வேலை வளர்த்து போயிட்டேன் டோன்ட் வரி டவுட் கிளியர் அவ என்னமோ பேங்க்ல ஆபீசரா இருக்கான்னு சொன்னானே வாட்ச்மேனவா இருக்கான் சே 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 அப்பா வந்த உடனே அவர்கிட்டயும் சொல்லணும் ஹாய் டாடி தெரியுது உதவாக்கறையா இருந்தவங்க மூத்த பையனை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பல இப்ப புரியுதுதான் வேலுமணி அப்பா எவ்வளவுதான் அண்ணன் மனசை விட்டு வெளியே தூக்கி போட்டாலும் அவன் பேரை விட்டு மறக்காம இருக்கீங்களா நீங்க என்ன சார் இது ஒண்ணும் பெரிய குழப்பமே இல்ல சார் உங்க மூத்த பையன் பேர் வேலுமணி அப்படியா அவன் தான் என் பேங்க்ல வாட்ச்மேனா ஒர்க் பண்றான் அப்படியா இது உங்க செகண்ட் சன் வேலுச்சாமி அப்படியா என்ன கண்டா விடாது உங்க பசங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்க இப்ப ஓகேயா உங்களுக்கு ஓகேவா எனக்கு ஓகே எனக்கு ஓகே ஓகே நீங்க கிளம்புங்க நாங்க கல்யாண பேச்சு பேசணும் சரி அப்ப நான் வரட்டுமா வேலுமணி ஜெய் இது வேலுச்சாமி வரட்டுமா பாய் சன் டாடி சன் டாடி செகண்ட் சன் எவ்வளவு அஃபெக்ஷன்